ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 8 தமிழுக்கான லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நாமினேஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு பிக் பாஸ் வந்து ஒரு கேம் வந்து விளையாண்டுட்டுருக்காரு, அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாக விளையாடுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பிக் பாஸில் இந்த மாதிரி ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம்தான். ஸோ அப்போ தான் உங்களுடைய எப்படி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க, உங்களுடைய மைண்ட் கேம் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஸோ இது நார்மலான ஒரு பிளே தான் பிக் பாஸ்கிட்டேருந்து. ஆனால் இவங்க எப்படி அந்த பிளேயை வந்து வித்ஹோல்ட் பண்ணுறாங்க, எப்படி இவங்க வந்து அதை இந்த கேமோட டைமென்ஷனை மாற்றுறதுக்கு உதவுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பசங்களும் பொண்ணுங்களும் வந்து பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பசங்க நம்மளுடைய இடத்துலேருந்து ஒருத்தனை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, ஒருத்தர் நம்ம வந்து வெளியேற்றிடக்கூடாது. ஸோ அதுக்காக யார் வீக்கோ அவனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது புரியுதில்ல. இப்போ இந்த வாரம் நாமினேஷனில் யார் இருக்கா, ரஞ்சித்தும் நம்ம ரவீந்தரும் வந்து வீக்காக இருக்காங்க, அருணும் இருக்கார். ஸோ இப்போ என்னன்னா யார் இதில் வீக்காக இருக்கா, இப்போ யார் நம்ம கொடுத்தா அது யூஸ் ஆகும், இன்கேஸ் இந்த வாரம் நம்ம கொடுக்குறாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரமே யூஸ் பண்ண சொல்லிட்டாருன்னா இந்த வாரம் வந்து காப்பாற்றிக்கலாம் அவங்கள. ஸோ அப்படின்ற அந்த ஒரு பிளானிங் வந்து போகிறாங்க. ஏன்னா இவங்க இலக்க இலக்க கேர்ள்ஸ் வந்து அட்வான்டேஜ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால பாய்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இதை ஒரு வேளை இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நமக்கு கிடச்சி இந்த வாரமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வேறு லெவலில் ஒரு ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ அதை நோக்கி வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ரஞ்சித்தா, ஃபேட்மேனா, இல்லை வந்து அருணா அப்படின்ற மாதிரி நாமினேஷன்ஸில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இது நடுவில் ஜெஃப்ரி வேறு நடுவில் வந்துட்டு நான் வந்து ரொம்ப இது பண்ணிட்டேன், ஒரு வாரமாக நான் இங்கே இருக்கிறதே பெரிய விஷயம், நான் சாப்ஸ்லாம் வந்து வெளியே போட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி எமோஷனலாக வந்து பாய்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாப்ல. பட் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க போய் தெளிவாக இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நான் பார்த்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு சொல்கிறேன், நம்ம இதனால பாய்ஸ்க்காக தான் வந்து எடுக்க போகிறோம்னா அவன் ஓகேன்ட்டான் சரிண்ணே அப்படின்ற மாதிரி. ரஞ்சித்துக்கிட்டையும் விஜய் விஷால் பேசிகிட்டு இருக்கும்போது அதான் சொல்கிறாரு, விஜய் விஷாலும் அதை சொல்கிறான் அந்த மாதிரி இன்னும் முடிவு பண்ணலனே பேசிகிட்டு இருக்கோம், யோசிச்சுட்டு இருக்கோம், ஸோ கூட சீக்கிரம் முடிவு பண்ணலான்ட்டு. சரியா, இது வந்து பாய்ஸுக்கிட்ட. கேர்ள்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமே போயிட்டுருக்கு. அதாவது தர்ஷா குப்தா ஒரு பக்கம் வந்து ஜாக்லின் வந்து ஓட விடுறாங்க. என்ன அப்படின்னா நீ எப்பயுமே தர்ஷா சொல்கிறாங்க எதுவுமே நான் கேட்டாலும் கிடைக்க மாட்டேது, நான் கேட்குறதே இது பண்ணல, விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குன்னு, சரி இப்பயும் விட்டு கொடுத்துரு அப்படின்னு மாதிரி ஒரு தக்லைஃப் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு பாவம் பதறி அடிச்சுட்டு போய் விஷ்ணு போய் அழுதோடனே நம்ம தர்ஷிகா வந்து போயிட்டு என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப என்னப்பா பாயிண்ட்டே பேசக்கூடாமட்றா, பாயிண்ட்டும் இல்லை எனக்கு பேசுகிறதுக்கு அப்படின்னோடனே அப்போ என்ன பண்ணுறது, வீடு தான் போகணும் நீ அப்படின்ற மாதிரி தான் சும்மா கண்ணை கசக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஆனால் ஜாக்லின் தரமான செய்கை, ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்து நான் விட்டு கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து இந்த கேம் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறது எனக்கு தெரியும், ஸோ இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதை சொன்னோடனே அனுஷிதா வந்து இல்லை இல்லை அப்படிலாம் நீ விட்டு போவான்னா நீ வந்து போராடு அப்படின்னோடனே இப்போ 4 பேர் உள்ளே இருக்காங்கங்க. அதாவது அன்ஷிதா, அப்புறம் வந்து தர்ஷா, அதுக்கடுத்து ஆர்ஜே ஆனந்தி, அப்புறம் வந்து சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. சௌந்தர்யாவுடைய பாயிண்ட் நல்லா இருந்தது, 8 வருஷம் நான் பிக் பாஸ்க்கே ட்ரை பண்ணி வந்திருக்கேன்டா, ஒரு வாரத்தை நான் அனுப்பிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, என்னுடைய சவுண்டு தான் என்னுடைய பலம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா என் சவுண்டே கேட்க மாட்டேங்குது, எல்லாரும் கத்துற கத்துல அந்தளவுக்கு என் சவுண்டு வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ரொம்ப இயல்பாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து வைக்கிறாங்க. தர்ஷா குப்தா வந்து அதுதான், நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்ற மாதிரி எப்பயும் போல, தர்ஷா இஸ் நாட் ஃபிட் ஃபார் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு பார்க்கும்போது தெரியுது. ஜாக்லின் ஓட விடுறாங்க அப்படிங்கிறது தான். சுனிதாவும் வந்து நீ விஜய் டிவி பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சுனிதா வந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்போ டஃப் ஃபைட் வந்து போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து கேர்ள்ஸா பாய்ஸ்லேருந்து யார் வாங்க போகிறா அப்படின்ற ஒரு விஷயம். பட் இது வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு ட்ரம்ப் கார்டு தான், இதை வச்சு எப்படின்னா நம்ம மூவ் பண்ணலாம். அடுத்து முத்துக்குமரன் வந்து ஒரு பயங்கரமாக யோசிக்கிறார், அதாவது இந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் யார் நாமினேஷன் பண்ண போகிறோம் அவங்களுக்கு கொடுத்து சேவ் பண்ணுவோம், அவங்களுக்கு தான் இந்த பாஸ் தேவை அப்படின்ற மாதிரி. நான் அங்கே உள்ளே இருந்தோன்னா சரியா, இப்போ விஜித் உள்ளே இருந்தாங்கன்னா நாமினேஷன் ப்ரீ பாஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். பட் நான் மக்களை சந்திப்பதில் தான் நான் ரொம்ப வந்து பெருமையாக நினைக்கிறேன். என்னை வந்து நான் ஒரு கேம் ஆடுறேன் அப்படிங்கிறப்ப என்னுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறது வந்து நான் உங்கள்கிட்ட காட்டணுன்ற அவசியம் கிடையாது. நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன், மக்கள் வந்து தீர்ப்பு எனக்கு வந்து கொடுப்பாங்க. மக்களை மிஞ்சி நான் இந்த வீட்டில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்து நிற்கிற அளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தகுதியில் நான் நினைக்கல, அதனால் இந்த வீட்டில் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பேன். இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஸோ இதுதான் விஜித் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இதே மாதிரியே அவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்க, இல்லை பிக் பாஸ் வந்து இப்போ கூப்பிட்டுருக்காரு யாரை ஃபைனல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொன்ன மீண்டும் சொல்லி